தமிழக உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் தி டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட், சர்வே அனலிஸ்ட், தி ஒன் அண்ட் ஒன்லி மிஸ்டர் எஸ் எஸ் என் ஸ்ரீனிவாசன் அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார். அது கேபிட்டலைஸ் பண்றாங்களா இல்லையான்னு நான் இனிமேல் பார்க்க வேண்டியதா இருக்கு இல்லையா? நல்ல கேபிட்டல் அவங்களால அவங்க விட்டு விட்டே வரல, இன்னும் எந்த செயல்பாடு இல்லை. திருப்பி சவரிக்கு கடந்த வாரம் போற வரைக்கும் அவங்க எந்த செயல்பாடு கட்சி தலைமையில இல்லை. அவங்க அவங்களுக்கு இது தெரியுமாங்கிறது எனக்கு தெரியாது. புரியுது அவங்களுக்கு அவங்களுக்கு இந்த விஷயம் எந்த என்ன அது கூட எனக்கு தெரியாது. ஆனா நான் இந்த திமுக நாடுங்க கட்சி அந்த கூட்டணி பாஜக கூட்டணி அமைக்கிறாங்க இல்லையா, அதுல ஓபனாவே சொல்லியிருக்கேன், இது ஒண்ணும் கம்ப சூத்திரம் எல்லாம் இல்லையா. இந்த நான் வச்ச கேள்விகளை நீ கரெக்டான டீம், நீ பிஜேபிக்காரன்னு போய் சர்வே எடுக்காத கட்சிக்காரமா. இந்த சர்வே எடுக்கிற ஒரு வியாதி எல்லாம் ஒருத்தனை பிஜேபி அனுப்புனா அவன் பெரிய அறிவாளி மாதிரி போயிட்டு பிஜேபிக்கார மாதிரியே காமிச்சு சர்வே எடுத்தா அங்க சர்வே விளக்கணையா வர. அதே மாதிரி அண்ணாதிமுக மாதிரியே போய் கேட்கறது பூரா அண்ணாதிமுக காரனையே புடிச்சு கேட்டுட்டு இருப்பேன். எப்படி இருக்கு உங்க ஊர்ல கட்சி, நம்ம கட்சி எப்படி இருக்கு? இப்படி சர்வே கேட்டா வழங்குமா? நடுநிலையா நாங்க கூலிக்கு சம்பளத்துக்கு வர்றோம், எப்படி சம்பளத்துக்கு சர்வேக்கு வந்துருக்காருன்ட்டு கட்சிக்கார வேட்டியவே நாங்க தொடவே மாட்டோம். கட்சிக்காரன்னாலே கேட்கவே மாட்டோம் கேள்வி. பொதுவா தெரிய நபர்களா தான் கேட்பான், அப்படி எடுத்தா தான் இந்த ரிசல்ட் வரும். இந்த மாதிரி இது ஒண்ணு கம்ப சூத்திரம் இல்லடா. நீங்க திமுக அண்ணாதிமுக உண்மையிலே தேமுதிக போலாம். ஏன்னா நீங்க இன்னைக்கு போற பாஜக எல்லாம் போராடிக்கிட்டு இருக்கீங்க, எதன்னு பாமகவுடைய வேள்வியை விட இது டபுள் மடங்கு வேள்வியா வருது. பாமக 4% கொண்டு வரும், 1-2% சோழியை முடிச்சிடும். அதற்கு எதிர்வாக்கு இருக்கு சார். பாமக சார் எதிர்வாக்கு போட்டு காலி பண்ணிடுறேன். அப்ப பயன் என்ன? வெறும் ரெண்டுதான், நாளை கொண்டு வரேன், ரெண்டு வெளியேறியதுமே ரெண்டுதான் பயன். ஆனா இது 5 கொண்டு வந்தாலும் 6 கொண்டு வந்தாலும் அப்படியே நிக்கும். இதெல்லாம் உணர்ந்து உண்மையிலே பாமகவை விட தேமுதிகவுக்குத்தான் உண்மையிலே அதிக சீட்டு கொடுக்கணும். ஆனா பாமக ஒத்துக்க மாட்டேன், சரிதான். தேமுதிகவும் அட்ஜஸ்ட் பண்ணி பாமகவுக்கு இணையாவது வாங்கணும் போலயே. பாமகவுக்கு கீழே வாங்கினா தேமுதிகவுடைய ஒரு முட்டாள்தனம் கோமாளித்தனம் தான் நான் சொல்லுவேன். குறைஞ்சபட்சம் அவங்களால அவங்க இதை பார்க்கணும், இல்லைன்னா பெரிய கட்சிக்கிட்ட நீங்க 4 நாள் சர்வே பண்ணிட்டு என் கூட பேச்சு வர்றதுக்கு வாங்கன்னு கூட சொல்லட்டேன். சர்வேல இது வரும் சார், நான் எடுத்தா மட்டுமா வருது. இப்ப இப்ப இங்கிட்ட 4 தொகுதி 2, 6, 6, 12 தொகுதி முடிச்சுட்டேன் சார். ஆப்டர் விஜயகாந்த் வேற வேற மண்டலம். 12 தொகுதியிலையும் ஏறிட்டு வருது, பிறகு எப்படி ஒண்ணுல வருதா இல்ல ஒரு ஊரு வருதா? எடுத்த எல்லா ஊரும் வந்து எல்லா 12 தொகுதியும் வருது. அப்ப கான்பிடண்டா சொல்ல வேண்டியதுனா 4 நாள் உன் டீம் நல்ல நடுநிலையான டீம் சர்வே கொண்டு விட்டுட்டு எனக்கு என்ன சீட்டுன்னு பிறகு சொல்லுன்னா இந்த கட்சியெல்லாம் உணர்ந்து உண்மையை உணர்ந்து சரி தேமுதிகவுக்கு இருக்கிற பவரே. இதுல இன்னொன்னே சொல்றேன் சார், பிஜேபி ரைஸ் ஆகி வந்துட்டே இருந்தது இல்லையா, அது ஒரு 3-4 மாசம் அப்படியே நின்றுச்சு சார், வளர்ச்சி இல்ல. என்ன சார், வாக்கிங் தான் போயிட்டு இருக்கிறாரு, அவர் நடைபயணம் போயிட்டு இருக்கிறாரு, மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அப்படின்னு வேடிக்கை இதெல்லாம் காட்டாதீங்க சார். நீங்க வேற என்ன இப்படி சார் நடைபயணம் ஊர்வலத்துக்கெல்லாம் வைகோ இருந்தா ஊர்வலம் போற நடத்தாரு, ஓட்டு போட்டாருங்களா? வைகோ இருந்தா பெரும் கூட்டத்தை போட்டு போட்டேன் சார். கட்சிங்கிறது அதாவது அண்ணாமலை அவர் கடமையை நல்லா செய்யறாரு, தப்பு சொல்ல மாட்டேன். நடப்பேன் சார், அதையும் நாளைக்கு உங்களுக்கு நிறைய பேர் கேட்டாங்கன்னு ஒரு 6 மாசம் முன்னாடி அவரை நடப்பயணம் போன பகுதி எல்லாம் போய் சர்வே எடுத்தேன் சார். அங்க கட்சி நல்லா இருக்கிற இடத்துல நல்லா இருக்கு, மோசமா இருக்கிற இடத்துல மோசமா தான் இருக்கு. நடைப்பயணம் வளர்ச்சி இல்லை அப்படின்னு தான் பாக்குறீங்க? அப்போ அதனால எல்லாம் இல்ல சார், இயல்பா வந்து ஒரு ஒரு மாற்று சிந்தனையை நோக்கி கொஞ்சம் பேர் நகர்ந்து இருக்காங்க. ஏன்னா அது வந்து 3% இருந்து இன்னைக்கு கட்சி ஒரு 5-6% கட்சி வந்துருச்சு. ஆனால் ஓட்டு போடுற ஆதரவாளர் அது கொஞ்சம் கொஞ்சம் குறையுது. என்ன 13 to 15 நீங்கள ஒரு கணக்கு பிரதமர் மோடிங்கிறார் இல்ல, ஆனா அதெல்லாம் கட்சி ஓட்டு இல்லை. அந்த 13 மோடிக்கான ஓட்டு இல்லையா, அது மோடிக்கான ஓட்டு, அது வந்து தேசிய சித்தாந்தத்துக்கான ஓட்டு அப்படி அப்படிதான். ஆமா, 25லயும் அந்த ஆதரவு நின்னா அது பெர்மனண்டா கட்சி வாக்காயிடும். புரியுதா உங்களுக்கு? 25ல அண்ணாமலைக்காக நாங்க நிக்கிறோம் நின்றுட்டா அது பெர்மனண்டா கட்சி வாக்காய். இன்னைக்கு அது கட்சி வாக்கு, கட்சி வாக்குங்கிறது 6க்குள்ளதான், 5 தான் என் கணக்கு, அவ்வளவுதான் சார். இந்த வாட்டி வந்து திமுக வந்து இங்க பேச்சுக்கள் எப்படி நிலவுது அப்படின்னா வந்து எதிர்கட்சிகள்லாம் பிளவுபட்டு இருக்கு. சோ திமுக 40-40 அடிக்கும் அப்படின்ற மாதிரி இங்க பேசிட்டு இருக்காங்க.
அதுக்கு வாய்ப்புகள் இருக்கா சார்? அதுக்கு நீங்க சொல்றதை பார்த்தா அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி தானே இருக்கு. இல்ல சார், இப்ப பார்த்த கலா இந்த 6 தொகுதி பார்த்தேன் இல்லையா, ஆமா இப்ப கடைசி 6 பார்த்தேன்ல, 6ல என்ன காட்டுதுன்னா சார், டிஎம்கே வாக்குகளை 4% ஒரு 7% வரைக்கும் இழக்குது சார். திமுக கூட்டணி, திமுக கூட்டணி, திமுக தானே பெரிய கட்சி, ஆமா திமுக கூட்டணி சராசரியா 4-7% இழக்குது ஒவ்வொரு பார்லிமெண்ட். ஓகே இழந்தாலும் வெற்றி திமுகவுக்கு தான். ஓகே வெற்றி திமுக தான் அப்போ. இது அரித்மேட்டிக், இது வேற ஒண்ணு இல்ல, சிம்பிள் அரித்மேட்டிக். நீங்க 45 வாங்கினவங்க இன்னைக்கு 40-38 வந்துருவீங்க, ஆனா இங்க 20 தாண்டதுக்கு லாய்க்கு இல்லாம உட்காந்துருக்காங்க. 20 கூடுனா 25 யாரும் தாண்ட முடியாது. அப்ப எவ்வளவு பெரிய வித்தியாசம். அதே மாதிரி நீங்க பெரிய இல்ல சார், அதே மாதிரி போன வாட்டி நீங்க சொன்னீங்க ஓபிஎஸ் அண்ட் டிடிவி அவங்களும் இன்னும் இழுபறியா தான் இருக்கு, ஒன்னும் பெருசா ஒரு குரோத் இல்ல அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தீங்க. சார் அவங்களுக்கு குரோத்துக்கு வாய்ப்பு இல்ல சார், அவங்களுக்கு ஒன்லி முக்குளத்தோர் ஓட்டு தான், வேற யாரும் இல்ல. பாமக அதுவும் எப்படி, பாமகவுக்கு வன்னியர் ஓட்டு தான், விடுதலை சிறுத்தைக்கு பரைய சமூக ஓட்டு தான், வேற ஜாதி ஓட்டு போட போறானா? ஏறக்குறைய டிடி ஓபிஎஸ்க்கும் முக்குளத்தோரம் மட்டும்தான், வேற ஜாதி இல்ல. ரொம்ப ரேர் கேஸ், வெரி வெரி ரேர், ஒரு 2% 3% தான். ஆக பூர முக்குளத்தோர் தான். அந்த முக்குளத்தோரையே நீ தக்க வைக்கலையே. நீங்க மெட்ராஸ்ல உட்காந்துக்கிட்டு ஜட்ஜுக்கு காசு கொடுக்க, பிஜேபியில ஒரு ஏஜென்ட் ஒருத்தர் இருக்கான் புரோக்கரு, அவனுக்கு காசு கொடுக்க, கோடிகளை கொடுக்க, அவன் பேசிடுறேன், அவர் பெரிய அறிவிச்சுட்டு அங்க டெல்லியில பேச்சு நடத்துறேன்னு பேச்சு நடத்தி நல்லா காசு வாங்கி ஆட்டையை போட்டு என்ன, அவன் நல்லா வளமாகிக்கிட்டான். இருந்தாலும் பேனு இந்த மிச்சர் பார்ட்டி மிச்சர் தின்னுகிட்டே உட்கார வேண்டியதுதான். ஏன்னா என்னத்தான் சொன்னா, போன வாட்டி ரவீந்திரன் வந்த மாதிரி இந்த வாட்டி ஓபிஎஸ் ரவீந்திரனும் வரதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்ற மாதிரிதான் நீங்க பாக்குறீங்க இல்லையா? இந்த தொகுதியில அந்த குடும்பத்துல யாரு நின்னாலும் அவுட் சார், எழுதி வச்சுக்க. ஓ ஓகே. எனக்கு தெல்ல தெளிவா தெரியும், ஏன்னா ஓபிஎஸ் வந்து அவர் 2 பசங்களையும் நீங்க வைக்கிறதா வேற சொல்லிட்டு இருக்கிற மாதிரி பேச்சுக்கள்லாம் நிலவுது. இந்த அது எந்த தொகுதியில வேணா நீ கேட்ட, தேனி தொகுதியில நின்னா எதிர்ப்பல அடிக்குது, அந்த குடும்பத்துக்கு எதிராகவே எதிர்ப்பல அடிக்குது. இப்ப சர்வே எடுத்து 1 மாசம் கூட ஆகலை, இல்லை நான் எடுத்து 20 நாள் ஆகுது. காரணம் சிட்டிங் எம்பி மேல எதுக்குமே வரலங்கிற பயங்கரமான குற்றச்சாட்டு, ஓபிஎஸ் மேலேயே சொந்த தொகுதி பெரிய யாருக்கு என்னத்தை பண்ணாருன்னு பயங்கரம் குழந்தை தள்ளுறாங்க. நம்ம அந்த கேள்வியை கேட்கல, கேட்காமே இப்ப சர்வே இல்லை யாருக்கு ஓட்டுன்னு கேட்கிறப்ப குழம்பி தள்ளுறாங்க. ஆனா டிடிவி நின்னா வரலாம் அப்படிங்கிறத ஒரு கிரேஸாக நிறைய பேர் சொல்றாங்க. அதனால தேனியில டிடிவி நின்னால் வெற்றிக்கான வாய்ப்பு நல்லாவே இருக்கு. இந்த இதே கூட்டணி பாஜக தேமுதிக அண்டு டிடிவி ஓபிஎஸ் இந்த அணி டிடிவி இங்க இறங்கணும், இறங்கினா வெற்றிக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அதுலயும் அந்த ஒரு மாற்றத்தை சொல்லிடுறேன், இந்த சவுத்துல 4 தொகுதியில இந்த கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கு சார், குறைஞ்சது 4 தொகுதியில வாய்ப்பு. ஆனா தேமுதிக வெளியே போயிட்டா 4 டனால் ஒண்ணு கூட வராது. தேமுதிக தான் கேட்டலிஸ்ட் ஃபோர்ஸா இருக்க போகுது இல்லையா? தேமுதிக இல்லாம, ஆமா யாரினாலும் வந்து சொல்லுங்க. ஒரு மூத்தமணி பீத்தமணின்னு ஒரு பீத்தமணி முந்தா நாள் கூட டிவியில சொன்னேன், என்ன சொன்னா தேமுதிக அப்படிங்கிறான் முட்டா பையன். அவனுக்கு நேத்து கூட நான் ஒரு வீடியோல இது போட்டிருந்தேன், நீ ஆம்பளையா இருந்தா என் கூட வர, நீ வந்து உட்காந்துக்கிட்டு எல்லாம் இப்படி ஒருத்தனை இழிவுபடுத்தாத, ஒரு கட்சியை அதனுடைய உழைப்ப அந்த தொண்டர்களை இழிவுபடுத்தாத, உனக்கு தெரிஞ்சா பேசுறேன், இல்லவா நான் என் கார்ல உன்னை கூட்டு போறேன், ஒன் டே சர்வே எடுப்பான், நீ கண்ணால இருந்து வேடிக்கை மட்டும் பாரு, ஒவ்வொரு கட்சிக்கும் என்ன வருதுன்னு நீயே பாத்துக்க, என் ஆட்கள் எடுப்பாங்க நீ கூட நின்னுக்க, அதுக்கு பிறகாவது பேசுறது விடுறா, இப்படி எல்லாம் இன்னொரு கட்சி என்னன்னு தெரியாம முட்டா பய மாதிரி பேசாதன்னு கடுமையா தான் பேசிருக்கேன். தப்பு இல்ல சார், ஒரு கட்சி பார்க்கலாம் இந்த இடம் என்னன்னு அப்படி பேசிட்டு போயிடலாம். ஏன்னா அதை விட்டு போட்டு பினிஷுங்கிறான் ஒரே வரில, கட்சியை ஜோலி முடிஞ்சு வச்சுக்கிறேன், அது எகிரிட்டு வருது. 4 மடங்கு 5 மடங்கு 1.5% எடுத்துதான் 5% வந்துட்டு இருக்க. ஈவன் அங்க மதராச உட்காந்துக்கிட்டு மூத்த பீத்த மணியான ரொம்ப மட்டரகமான பயபுற மெட்ராஸ்ல உட்காந்துருக்காங்க. ஆமா வாங்க, நான் என்ன உட்காந்து அவங்களுக்கு வர இன்ஃபர்மேஷன் வச்சு
பேசுறாங்க. உங்களை மாதிரி களத்துக்கு போகல இல்லையா சார்? அது வந்து மிகப்பெரிய மெட்ராஸ்ல அந்த சுமந்த் ஸ்ரீராமன் எல்லாம் அந்த வர்க்கம் தான் சார், எல்லாம் தற்குரிய சார், ஒன்னா நம்ம தற்குறி பெயர் சார். தமிழக அரசியல் தெரியாது, ஒரு நாள் களத்துக்கு வந்தா தெரிஞ்சு போவோம் சார். எனக்கு தெரியும், நான் 1.5 வருஷம் மலையில, அது வேற. இவங்க ஒரு 2 நாள் சார், 2 நாள் அலைஞ்சாலே, ஒரு மேற்கு மண்டலம் ஒரு நாள், தெற்கு மண்டலம் ஒரு நாள், ஒவ்வொரு மண்டலம் ஒரு நாள். நீ வந்து அரசியலை வந்து இல்லைன்னா தெரியாதுன்னு பேசு, நான் வேடிக்கை வைக்கிறேன் எப்படி வரும்னு தெரியாதுன்னு பேசு. ஒரு கட்சி வளர்ந்துருச்சு, ஒரு கட்சி குறைஞ்சிருச்சு, நீ எதுக்கு பேசுற? நிச்சயமா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மோட்டிவ் வச்சுக்கிட்டு அவனை பாட்டுக்கு அதுலயும் அறிவுஜீவி மாதிரி வேற பேசுறேன், தான் தாங்க முடியல எனக்கு. நான் களத்தை பாக்குறவனுக்கு எரிச்சல் வருமா வராதுதான். நிச்சயமா சார், ஏன்னா வந்து பேசுறதுக்கு உண்மைக்கு புறம்பா இருந்ததுன்னா யாருக்கா இருந்தாலும் கொஞ்சம் வெறுப்பு வரதானே செய்யும். ஏன்னா களம் அப்படி இல்லையே, களம் வந்து வேற மாதிரி இருக்கு, நம்ம வந்து பேசுறது வேற மாதிரி இல்ல இருக்கு. ஒரு தொகுதி ரெண்டு தொகுதியை பார்க்கல, 36 தொகுதியும் பார்த்துட்டேன், 2 ரவுண்டு, 3வது ரவுண்டு, இப்போ ஒரு 20-25 மேல பார்த்துட்டேன். அதுலயும் ஆப்டர் டெத்தும் 12 தொகுதியை பார்த்துட்டேன். ஏதாவது ஒரு தொகுதியில குறைச்சிருந்து ஒரு தொகுதி இருந்தாலும் சொல்ல, எல்லாமே எகிரி கிடக்குது. நான் எதை என்னத்தை சொல்ல, என்னாலேயே நம்ப முடியல, அதையும் சொல்றேன், என்னாலேயே நம்ப முடியல வர்ற ரிசல்ட் அப்படி வந்து. அதுக்கு தான் பிரிச்சு பிரிச்சு இந்த இடம் போட்டேன். நிச்சயமா சார், ஓகே. நீங்க சார் டாபிக் என்னன்னா, அதிமுக இப்ப எங்க சார் இருக்கு? ஏன்னா வந்து அதிமுக வந்து ஒரு பெரிய ஒரு கூட்டணிய கட்டமைக்க முடியல, அப்படித்தான் ஒரு வெளியே வந்தார். பிஜேபில இருந்து வரும்போது நாங்க ஒரு பெரிய கூட்டணியை கட்டமைக்க போறோம், நாங்க தான் அடுத்தது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கட்டமைக்கவும் இல்லை, உங்களை காணவும் இல்லை களத்துல, எப்படி பாக்குறீங்க சார்? நான் வந்து அரசியல்ல தற்பரப்பு பேசுறேன்னா நினைச்சுக்கோங்க, நான் தீர்க்க தரிசி தான். என்னுடைய பழைய வீடியோ, ஒரு 4-5 மாசம் அவர் பிரிஞ்சாங்கல்ல, அப்ப போட்ட வீடியோ இருந்தா பாத்துக்கோங்க, டெஸ்ட் பண்ணிக்கோங்க. அடிச்சு சொன்னேன், இவர் நினைக்கிறாரு நம்ம கூட எல்லாரும் ஓடியாந்துருவாங்கன்னு, யாரும் வரமாட்டார்கள். அண்ணாதிமுகவை நம்பி யாரும் வரமாட்டார்கள். ஒருவேளை கடைசி நேரத்துல வேற வழி இல்லாம, இல்ல கரெக்டா நாங்க பாஜக எங்கேஜ், உதாரணமா இந்த ஒரு கான்ட்ரவர்சி இருக்கு சார், பாமக தேமுதிக கான்ட்ரவர்சி இருக்கு. எப்பவுமே பாமக தேமுதிகவை காலில் போட்டு மிதிக்க பார்ப்போம், கூட நின்று ஓட்டும் போடாது, அவங்க ஓட்ட வாங்கிக்கிறோம் அவங்களுக்கு ஓட்டும் போடாது, அந்த துரோகத்தையும் பாமக பண்ணும். அதனால இருவருக்குமான ஒரு கான்ட்ரவர்சி இருக்கு. ஒருவேளை அதனால பாமக இங்க செட்டில் ஆனா, தேமுதிக தனக்கு உரிய வாய்ப்பு இல்ல, வேண்டாம் அங்க அந்த நல்ல வாய்ப்பு அண்ணாதிமுக கொடுக்குறாங்கன்னா ஷிஃப்ட் ஆயிரும் சார். இது ஒண்ணுதான் வாய்ப்பு சார், வேற வாய்ப்பே இல்ல. சரி, ஒருவேளை தேமுதிக வந்து அதிமுக பக்கத்துல போனோம்னா, அதிமுக ஒரு ஒரு 4-5 சீட்டாவது வாங்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி பாக்குறீங்களா? வர சார், இப்ப எனக்கு தெரிஞ்சு, எனக்கு இப்ப பார்த்த இந்த 12ல பாத்தீங்கன்னா கரூர் காமிக்குது சார், கரூர் மட்டும் காமிக்குது. அதாவது தெற்க 4 தொகுதியில பிஜேபி கூட்டணியில இருந்தா அது ஜெயிக்குது. கரூர் தொகுதியை பொறுத்தவரை இப்ப பார்த்த 12ல கரூர் இருக்கு. கரூர்ல அண்ணாதிமுகவும் தேமுதிகவும் சேர்ந்தா ஜெயிக்கும் சார். ஏறக்குறைய ஜெயிக்குன்னா உறுதியான வெற்றி சொல்லல, ஜெயிக்கிற வாய்ப்பு நல்லாவே இருக்கு சார். அட்லீஸ்ட் 2வது பொசிஷனுக்கு வந்துருவாங்களா சார்? 2வது பொசிஷனுக்கு பிஜேபி அதிமுக இன்னைக்கு இருக்கிற கல பிரகாரம் தேமுதிக மட்டும் அண்ணாதிமுகவோட சேர்ந்துட்டா, எழுதி வச்சுக்கோங்க, பிஜேபி 3வது பிளேஸ், 2வது பிளேஸ் வாக்கு வங்கி. சீட்டு ரெண்டு பேருக்கும் பெருசா கிடைக்காது. ஏறக்குறைய பிஜேபிக்கு சீட்டு 1-0-2, தேமுதிக அண்ணாதிமுக போயிட்டா பிஜேபிக்கு பாமக வச்சுதானே ஓட்ட போறாங்க, வேற யாரு இருக்கா? மீதி இல்ல லெட்டர் போய் எடுத்துக்கூடாது தானே? ஏன்னா இவங்க இங்க இருக்காங்க, இவங்க ஒரு தெக்க மட்டும் இந்த ஏலெட்ல சார், தஞ்சாவூர்ல மட்டும் 8 வருது சார் டிடிவிக்கு, மீதி அங்கிட்டு இருக்க இதுல எல்லாம் வரல சார், பூரா மயிலாடுதுறை அதெல்லாம் உள்ள வரல சார். அதனால வந்து வெற்றி கோடு எங்கேயுமே தொட முடியாது சார். அதனால ஒரு பாசிபிலிட்டி 0-2 சார். பாஜக கூட்டணி எவ்வளவு? தேமுதிக இல்லைன்னா 0-2. அதே சமயத்துல அங்க அதிமுகவும் அதே தான், 0-4 வரலாம். தேமுதிக அங்க ஒட்டுனா 0-லையும் நின்று போகலாம், 4 வரலாம். ஏன்னா பிரிவினை சரி சமமும் பல. கொங்கு மண்டலம் பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் சரி சரியா நிற்பாங்க, அதனுடைய விளைவு என்ன? நீ 25 வாங்குவேன், நீ 25 வாங்குவேன், அவன் ஜெயிச்சுட்டு போயிருவான்ல, 35 வாங்கினாலும் ஜெயிச்சுட்டு போயிருவான்ல. தேமுதிக 35 வாங்கினாலே ஜெயிப்பு தான் சார், அவ்வளவுதான். 35 வாங்கினாலே ஜெயிப்பு தான், அவ்வளவுதான். நாம் தமிழ் எப்பவுமே போல 0 தான் இல்லையா? இல்ல சீட்டு 0, அவனுடைய இது வந்து 7 இருக்கு சார்,
ஒருவேளை ஃப்ளோயிங் தானா, 9 வரைக்கும் கூட போகலாம். அந்த ஃப்ளோ தான் நம்ம சொல்ல முடியாது, ஸ்பீட்டு வர முடியாது. ஓட்டு ஷேர் வந்து 7ங்கிறது இப்போ என்னுடைய ஜட்ஜ்மெண்ட். காரணம், என்னுடைய முதல் 2 மாசம் முன்னாடி என்னுடைய ஜட்ஜ்மெண்ட் 8-10 இருந்தது, 10 வரைக்கும் போவான்னு. இப்ப 2% இழக்கிறது நல்லா, தேமுதிகாருடைய இந்த ரைசிங் 2% சராசரி அடி வாங்குது. அதுக்கு காரணம் ஏடிஎம்கேவும் ரைஸ் ஆகுது. ஏடிஎம்கே கிட்ட இருந்து சீமானுக்கு வந்தது இல்லையா, ஏடிஎம்கே திரும்ப ரைஸ் ஆகுது. எடப்பாடி அதுல கெட்டிக்கார நிப்பாட்டிட்டான். எடப்பாடியார் அந்த அளவுக்கு கொஞ்சம் ஒரு வித்தியாசமா தான் இருக்குது. ஏன்னா செயல்பாடுகள் அந்த அளவுக்கு இல்லைனாலும் எப்படியோ ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகுது, எப்படிதான் தெரியல. இல்ல சார், அது ஒரு இமேஜும் ஒரு பப்ளிக் கிட்ட அந்த பேசுறதுக்கு ஒரு இது இருக்கு சார். இந்த ரெட்டலை கிருக்கிலேயே இருந்தாங்க இல்லையா, ரெட்டலை கிருக்கில 25% ஓட்டு இருந்தாங்க இல்லையா. ஆமா ஆமா ஆமா, ரெட்டலை இருந்தாங்க இல்லையா, ரெட்டலை அங்க போயிருச்சு இல்லையா. அதனால இன்னைக்கு 20-21% ஓட்டு அவர்கிட்ட செட்டில் ஆயிருச்சு சார். 20% குறைஞ்சது, நீங்க அதிகன்னா 21. ரொம்ப ரொம்ப நன்றி சார், காத்தால ஏர்லி மார்னிங் எங்களுக்காக முழிச்சிருந்து எங்களுக்காக உங்களோட கருத்துக்களையும் உங்களோட சர்வேயும் எங்களோட வியூவர்ஸ்க்காக பகிர்ந்துகிட்டதுக்கு. ஏன்னா வந்து நிறைய பேர் உங்ககிட்ட நிறைய, அதாவது உங்களோட இன்டர்வியூஸை எங்களோட வியூவர்ஸ் வந்து ரொம்ப விரும்பி பார்க்குறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி களத்தில் இருக்கிற உண்மைகள் அதுதான் வந்து முக்கியம், களத்தில் உண்மைகள். ஏன்னா நிறைய பேர் நீங்கள் சொல்கிற மாதிரி ஏசி ரூம்லேருந்து பேசிடுறாங்க. சொல்லுங்கள், ஒரு காமெடியாக எடுத்துக்கோங்க, அதை விட நீங்கள் என்னைய வம்பில் கோர்த்து விட்டு போயிட்டீங்களே சார் ஒரு இன்டர்வியூவில். என்ன சார், என்ன சார் நான் வம்பில் கோர்த்து விட்டேன். நீங்க பாட்டுக்கு சீமான் எப்படி இப்படி அவரு பேசுனீங்கல்ல, என்கிட்ட கேட்டீங்க கேள்வி. நான் சும்மா இருக்காம அவர் இனத்துவேசமும் இது பேசுறாரு, அவரையெல்லாம் நீ அவளை என்ன பண்ணாம மத்திய அரசு என்ன பண்ணிட்டு இருக்குன்னு கேள்வி கேட்டேன். ஞாபகம் இருக்கா? ஆமா, நீங்க நீங்க உங்க ஹெட்டிங்லயே நியா சீமானி நியாவில் போட வேண்டும் மிஸ்ஸஸ் அண்ட் சார் போட்டீங்க இல்ல, கேட்டீங்க. நான் பொதுவாக அவர் பேசுறது தேச விரோதமா பேசுறார், தமிழ் தேசிய தீவிரங்கிறது தனி தமிழ்நாடு நோக்கினா தேச விரோதம். ரெண்டாவது வந்து இனத்துவேசம், என்ன இங்க தமிழ்நாட்டில் வாழக்கூடியவங்க பார்த்து தெலுங்கர் அது இது நில உரிமை இல்லாத இவங்களுக்கு உரிமை கிடையாதுன்னு பேசுறது அது பெரிய இனத்துவேசம். அதுவும் ஒரு நியாவுக்குரிய குற்றம், இனத்துவேசத்தை கிளப்புறதும் பெரியது தானே. இது ரெண்டையும் தான் சுட்டி காட்டியிருந்தேன். என்ன பிஜேபி என்ன இது கையை கூட காமிச்சுட்டேன், பிடுங்குதா அப்படிங்கிற அர்த்தத்துல கேட்டிருந்தா. அது அன்னைக்கு கேட்டதோட நம்ம மறந்து போயிடும், நம்மளை என்ன பிஜேபியில மதிக்கிற மாதிரியா இருக்கானுங்க. என்னையெல்லாம் பிஜேபியில மதிச்ச ஒரு ஆய்வாளராக தமிழகத்துக்கு வச்சிருந்தா இன்னைக்கு அதனுடைய ஸ்ட்ராட்டஜியே வேற சார். என்ன நம்ம அறிவாட்டத்துக்கு எவனும் மதிக்கிறது இல்லை. அது அங்க ஒரு லாபி இருக்கானே, வாங்கி திங்கிற லாபி அறிவுஜீவின் மெட்ராஸில் ரெண்டு பேரும் உட்காந்துக்கிட்டு பெரிய பிஜேபியும் அந்த வர்க்கம் அந்த அந்த குறிப்பிட்ட ஜாதி தான் அறிவு வர்க்கம்னு நினைச்சிட்டு தெரியுதான். இதெல்லாம் எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட் இயல்பா ஒருத்தருக்கு அமையும் சார். நான் தான் சொல்றல, விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்ச அன்னைக்கு 7-8% வாங்குவேன்னு சொன்னேன்னா நான் எந்த அளவு ஆற்றுறது, 2 மணி நேரம் மைதானத்தை சுத்துறேன். ஏன்னா இதெல்லாம் அபாரமான ஆற்றலை நூல் இருந்தது சார். சரத்குமாருக்கும் கரெக்டா கிடைச்சேன். ஏன்னா அது மாதிரி நான் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னேன். அது என்னடானா, இப்ப நீயா பாஞ்சிருச்சா உடனே அவங்களுடைய அரசியல் யூடியூப்ல எஸ்எஸ்என் நாயுடு தெலுங்கர் அவர் பாத்தீங்களா நம்மளை பழி எடுத்துட்டாரு. ஆமா சார், சொன்னதை செய்து விட்டார். என்ன பார்த்தீர்களா, தமிழர்களே ஒன்று கொடுங்கள், சீமானின் கரத்தை வளர்த்தப்படுத்து நாம் தெலுங்கர்களை முறியடிக்கணும்னு என்ன போட்டோவை போட்டு என் பேரை போட்டு அவனுங்களுடைய மெயின் யூடியூப் ஒன்று சார் அதுல போட்டு எனக்கு தெரியாது. அதுல போய் கமெண்ட் போட்டேன். என்ன கமெண்ட்னா, இது காக்கா உட்கார பணம் பல விழுந்த கதையா, நாம பேசுறது சரித்தே இல்லை, நீங்க எதுலயோ மாட்டிருக்கீங்க, அது எதுக்கோ வந்திருக்கேன். எனக்கு என்ன, நான் சொல்ற பேச்ச கேட்கற மாதிரியா பாஜக இருக்கேன், நான் சொல்ற பேச்சுதான் பாஜக கேட்டிருந்தா இன்னைக்கு பாஜக இந்த கதிக்கு வந்திருக்காது. எடப்பாடி என்னைக்கோ ஆட்டி ஒண்ணு இல்லாம பண்ணி இன்னைக்கு நல்லா வந்திருக்கேன். பாஜக கேட்டதெல்லாம் மெட்ராஸ்ல உட்கார்ந்து இருக்கிற அந்த அறிவுஜீவின்னு 2-3 ஒன்றும் தெரியாத வயலிங்க, கொங்கு மண்டலத்துல இருக்கிற அந்த லாபியையும் பாஜக கேட்டுக்கிட்டு முட்டாப்பழம் இன்னைக்கு எடப்பாடியை உருவாக்கி வச்சுட்டு பெக்கு பக்குன்னு முழிச்சுட்டு உட்காந்துருக்கானுங்க. ஏன் பேச கேட்டிருந்தா பாஜக அதுக்கு இப்படி மோசமா இருக்கு சார். நான் வேணுட்டு எல்லாம் பண்ணல சார். நானு எனக்கு நான் இங்க இருக்கேன். நான் கிண்டலுக்கு சொல்றேன், கோர்த்து விட்டீங்க.
சொல்றேன், அவனுக்கு அந்த மாதிரி முட்டாத்தனமா இப்ப நம்ம பேசுனது ஒரு கருத்துக்காக பேசுறான், கருத்துக்காக நம்மள நமக்கு நான் பேசுறேன், நம்ம என்ன ஏதாவது கம்ப்ளைண்ட் எழுதி யாருக்காக கொடுக்க போறோமா? அது கிடையாது. நமக்கு அந்த மாதிரி டைப்பும் யாரை பத்தியும் கோவம் வந்தா நேருக்கு நேரம் பேசணும் இல்லையா, அந்த பக்கம் போய் செய்யணும் அப்படி இல்லை. நம்ம எந்த என்னைக்கும் வச்சுக்க மாட்டேன் வாழ்க்கையில, கோவம் வந்தா நேருக்கு நேரம் பேசு, அதுதான் என் பணி. ஏன்னா ஆனா நியாயமா இருக்கும், தப்பெல்லாம் இருக்காது. அன்னைக்கு நான் சொன்னது ரெண்டு நியாயமான கருத்து தான். இது நடந்தது தற்செயலாம் நடந்திருக்கு, இதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? அது அவங்க அது வேறதோ இருக்கும் போல, அது என்னன்னு வெளியே வந்தா தான் தெரியும். நமக்கு என்ன தெரியும், அவங்க எதுக்காக நியாயம் பண்ணாங்கிறது பின்னாடிதான் தெரியும். நினைச்சுக்கிட்ட மனசுக்குள்ள சார் நம்மள கோர்த்து விட்டாருன்னு சும்மா கோர்த்தெல்லாம் இல்ல சார், நான் இங்க உட்கார்ந்து இருக்கேன், ஏதோ ஒரு ஒரு உங்களை மாதிரி பெரியவங்க வந்து நான் யாருக்கும் பயப்படுறாலும் கிடையாது, நான் தனி நபர் தான், எந்த கட்சிக்கும் கிடையாது. ஆனா எவனுக்கும் பயப்படவும் மாட்டேன். என் வாழ்நாளெல்லாம் அதெல்லாம் வந்து பெர்சனலா சொல்றேன், வீடியோல சொல்ல முடியாது. என்னை கொள்றதுக்கு கூலிப்பட நான் அனுப்பின 4 பேருமே கொடூரமா செத்து போனா 1 வருஷத்துக்குள்ள வெவ்வேறு சம்பவங்கள். ஐயோ, அப்ப எப்படி என்கிட்ட ஒரு பெரிய ஆன்மா பவர் இருக்கு சார். பிற ஒருத்தர் அண்ணன் தம்பி 2 பேரும் என்னை கொள்றதுக்கு திட்டம் போட்டு சொல்லிட்டானுங்க. என்கிட்ட வேலை வராம ஃபுல் கஞ்சா நேரம் தண்ணி, உங்க ஆளை 10 நாள்ல போட்டு தரலன்னா என் பேருன்னு இல்லைன்னு அப்படி சொல்லிட்டேன். அவன் குலகாரன், ஏற்கனவே 2 மர்டர் கேஸ் பண்ண ரவுடி. தெரியும் கரெக்டா, நான் அப்படியே கண்ணில் தண்ணியோட சொல்றேன். கதை பார்க்குற பையன் அண்ணே ஒண்ணு உங்களுக்கு இப்படி சொல்றானே, நீங்க எச்சரிக்கையா கடைக்கு வாங்க போங்கங்க. நான் சொல்றேன் கண்ணில், அப்படியே கண்ணில் தண்ணி வருது. கண்ணோட இல்லை, அவன் பேரு ஃப்ரெண்டு சேகர், சேகர் அவன்லாம் வந்து எண்ணி 10 நாள்ல நடு ரோட்ல அம்போன்னு சாவான்டாமல்ல அப்படின்னு சாப வர்றேன். ஏன்னா நான் நேர்மையானவன், அவன் போய் வேறது என் ஹோட்டல்ல வந்து தின்னுட்டு காசு கொடுக்காம போறேன், அதை தட்டி கேட்டா கொள்ளு வைக்கிறான். எப்படின்னு பாருங்க, அவன் ரவுடி காரணம். ஏன்னா சொன்னேன், சத்தியமா 1 வாரம் கழிச்சு அந்த சேகர் எனக்கு போன் பண்றான். என்ன என்ன என்னடா பதற, என்ன ஏன் சுப்புக்கால நடு ரோட்ல குடல் சரிஞ்சு செத்து போயிட்டான். சத்தியமா சார், நான் உங்க வாய் சொல்ல 10 நாள் நீங்க 1 வாரத்துல செத்துட்டானே அப்படின்னா அந்த மாதிரி. அப்புறம் அவனுடைய அண்ணன் கூட சதி பண்ணவன், அதுக்கு அடுத்து 6 மாசத்துல அந்த அவங்க பழைய கொலை பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த டீம் அந்த அந்த உறவினர்கள் அவனை படுகொலை பண்ண. ஆக எனக்கு அப்படி ஒரு ஆன்மீக ஏற்கனவே ஒரு 4 அது கூட உறவினர் தான் எனக்கு கையை காலை தூக்கணும்னு கூலிப்படைக்கு அந்த காலத்துல 95 நினைக்கிறேன், 95 1 லட்சம் ரூபா பேசி 10,000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருக்கானுங்க. அது என்னமோ என் சட்டையை கூட பிடிக்க முடியல. அதெல்லாம் அது பெரிய கதை சார். அவங்க என்னை விரட்டிட்டு இருக்கேன், நான் பெங்களூர் போயிட்டேன், மறுநாள் விரட்டிட்டு இருக்கேன், மதுரை போயிட்டேன், எங்க போனேன்னே அவங்களால ட்ரேஸ் பண்ண முடியல. அப்ப செல்போன் இல்லாத நேரம் நினைக்கிறேன், செல்போன் இல்லை, ஏன்னா அவங்களால ட்ரேஸே பண்ண முடியல. ஏன்னா கடைசியில் என்னை பிடிக்கிறப்ப ஒரு பிடிச்ச நாட்டு வெடி குண்டு கையில கத்திகளோட பாயிறப்ப நான் அப்ப வந்து 4 பேரை கூட தூக்கி வீசிடுவேன். அந்த பல பலத்துல இருப்பேன். அவன் அந்த ரவுடிய அவன் ரவுடின்னு தெரியாது அவங்களுக்கு, அவனை இது பண்ண போறேன். அந்நேரம் இன்னொரு பெரியவர் நம்ம சொந்தக்கார் வந்து அந்த ரவுடியை தெரிஞ்ச ஒரு பலம், ஏய் ஏய் எதுனா என்னடா விரட்டுறாரு இல்லைன்னா என்ன. அவர் தெரிஞ்சவர் வந்த உடனே அவன் அது அண்ணன் என்னை அவர் அண்ணன் பையன் தாண்டா என்ன உடனே அவன் பின்வாங்கி போயிடுறான். பிறகு அவனை தூக்கி விசாரிக்கிறப்ப தான் கூலிப்படை அவங்கள வந்து குரூப் பண்ணியிருக்குன்னு உடனே ஒரு பஞ்சாயத்து நடந்தது, மறுத்தாங்க சொந்தக்காரங்களை வச்சு பஞ்சாயத்து இல்லை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணேன். மறுத்துறப்ப நான் சொன்னேன், இவர் சத்தியம் பண்றாருல, நான் பண்ணவே இல்லைன்னு சத்தியம் பண்றாருல, பணம் கொடுக்கல கூலிப்படை அனுப்பலன்னு சத்தியம் பண்றாருல. அவன் அந்த கூலிப்படை உட்காந்துருக்கான், ஏவப்பட்டவன் உட்காந்துருந்துக்கான். அவனை சாட்சியாக ஆக்கிட்டான், அவனை தூக்கிட்டான், தூக்கி அவன்கிட்ட பூரா கறந்து அவனை சாட்சி ஆக்கி உட்கார வச்சா நம்ம சொந்தக்காரன் சத்தியம் பண்ணுறான். என்ன நடுவில் பஞ்சாயத்து பண்ணவங்க அவன் இல்லை அப்போ நீங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்றாங்க. நான் எந்திரிச்சு சொன்னேன், நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணல, ஆனால் ஒன்றை மட்டும் சொல்கிறேன், நான் அந்த தப்பு பண்ணல, ஆனால் இவங்களாம் தப்பாக நினச்சிக்கிட்டு இப்படி கூலிப்படையை பண்ணியிருக்காங்க. இப்போ மன்னிப்பு கேட்டால் கூட பரவாயில்ல, நாங்கள் பண்ணவே இல்லைன்னு சத்தியம் பண்ணுறாரு. இந்த நிறைஞ்ச நேரத்தில் சாயந்தரம் 8 மணி இருக்கும் சொல்றேன், எந்திரிச்சு நின்றுகிட்ட அந்த பஞ்சாயத்துல என்ன சொல்றேன், நான் வந்து என்னுடைய வாக்கு என்னைக்கு மாறாது, இவங்க உண்மையிலே பண்ணலன்னா ஒன்றும் ஆகாது, இவங்க பண்ணியிருந்தாங்கன்னா பண்ணலங்கிறாருல, எனக்கு என்னுடைய ஆன்மா உண்மைன்னா பண்ணியிருந்த இவங்க பண்ணியிருந்தா இவங்களுக்கு 1 வருஷத்துக்குள்ள அதனுடைய முடிவை பார்த்துருவாங்கன்னா
சத்தியமா சார், அந்த சத்தியம் பண்ண மகன் 6 மாசத்துல செத்தா, சத்தியம் பண்ணவன அதுக்கடுத்து 6 மாசத்துல செத்து போனான் சார், தூக்குல, 2 வயலும் தூக்குல போனான். என்ன அப்புறம் அதுல அந்த சதையில ஈடுபட்டவன் ஒருத்தன் பஸ்ல அடிபட்டு நசுங்கி செத்தான் சார். ஏன்னா இப்படி ஒரு 4 பேருமே 1 வருஷத்துக்குள்ள செத்தாரு. அப்பத்தான் நினைச்சேன் எனக்குள்ள இருக்கிற ஆன்ம பவர் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அது அது நடந்தது 95. பின்னாடி இது இந்த 2 ரவுடி அண்ணன் தம்பிய என் ஹோட்டல்ல தின்னுட்டு என்னை கொல்ல நினைச்சானுங்கள, இது பண்ணல, அவங்கள இது பண்ணிட்டு, அது நடந்தது 2001 நினைக்கிறேன் அந்த கட்டத்துல. என்ன வாழ்க்கையில சொல்றேன், அப்படி ஒரு ஆன்ம பவர் எனக்கு அது நினைச்சில. அதனால இந்த துக்குடா பயிலையில எல்லாம் நான் நினைக்கிறது இல்லை. எவனாவது நம்மளை தொட நினைச்சானா, நம்ம வயசாச்சு, நம்ம உடல்நிலை இப்ப சரியில்லை, அது வேற விஷயம், நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனா என்னை தொட நினைச்சு அப்படி திட்டம் போட்டானுங்களா, அவனுங்களுக்கு அழிவு அதா வருது சார். அப்படி ஒரு ஆன்ம சக்தி உடைய உள்ளவுடைய நபர்னா. சூப்பர் சார், உண்மையாவே வந்து என்ன சொல்றது, அது வந்து ஒரு ஒரு பிளெஸிங் தான் சார. ஃபேன்டாஸ்டிக், சூப்பர் ஆனா சார். அதோட நான் இன்னொன்னே எனக்கு சார், நான் பல விஷயம் தீர்க்கதரிசி தான் சார். எனது ஆயுள்ங்கிறது 71 73 முடியும் சார், இன்னைக்கு 63 சார், இன்னொரு 8 9 வருஷம் சார் தான் அப்படிலாம் இருக்கு. சொல்லாதீங்க, எல்லாம் நீங்க இன்னும் இல்ல அது தப்பா சொல்லல, எனக்கு கடவுள் விதிக்கப்பட்ட அளவு அதுதான்ங்கிறது என் மனசு ஒரு 10 15 வருஷமா சொல்லிட்டு. அதை பத்தி ஒண்ணும் இல்லை சார், அப்படிலாம் எல்லாம் ஒண்ணும் நடக்காது கடவுள் சார். ஏன் சார் நீங்க வேற, இன்னும் சார் எவ்வளவு ஆய்வு செய்ய நடக்கிறது வேண்டியதா இருக்கு, பல அரசியல் இதை வந்து கணிக்க வேண்டியதா இருக்கு. என்னைக்கு எப்ப எப்படியான மாறலாம் சார், நம்மளதான் ஒரு டப்புன்னு நம்ம ஒரு நல்ல உடனே. முடிஞ்ச பணியை செய்வோம். அது வேற பொதுவா சார், எனக்கு என்னமோ ஒரு விஷயம் நினைச்சா அது நடக்குது சார், அது என்னன்னு தெரியல. வெரி குட் அதுல சார், என்ன என்ன பத்தி நான் நினைச்சுதான் வச்சிருக்கேன். சரிங்க சார், பார்க்கலாம் சார். ரைட், ஓகே சார், தேங்க்யூ. சரி நன்றி சார், சரி நன்றி சார், நன்றி நன்றி. தேங்க்யூ.